என்னோட பேர் சுரேஷ் பிள்ளை. நான் இந்த படத்தில் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்கேன். என்னோட சேர்ந்து சாரும் பண்ணியிருக்காரு. இந்த படம் வந்து ஒரு ஐடி கம்பெனியில் நடக்கிற பசங்க இன்றைக்கி ட்ரெண்டில் எப்படி இருக்காங்கன்னு சொல்கிற ஒரு படம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா காமெடி நல்லாயிருக்கும். அது இல்லாமல் செகண்ட் ஹாஃபில் ஃபுல்லாகவே உங்களுக்கு திகில் நிறைந்த ஒரு பேய் படம் மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஆர்ஆர் வந்து இந்த படத்தை ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்கோம். சாங்ஸ் வந்து ரெண்டு சாங்ஸ் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. ஓகே, அது இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாருமே நியூ ஃபேஸ்க்கு சான்ஸ் கொடுத்துருக்கோம். ஏன்னா இந்த படத்துக்கு நாங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட் போகிற விட நியூ ஃபேஸ்னால் எங்களுக்கு வந்து டைமிங் சரி, ஒர்க்கிங் வைஸ் எங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்குது. ப்ளஸ் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருமே ஒரு ஐடி கம்பெனியில் உண்மையாக ஒர்க் பண்ணவங்க தான். அவங்கள சூஸ் பண்ணி அவங்களோட ஆடிஷன் பண்ணி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அந்த படத்தை நாங்கள் ஷூட் பண்ணோம். இந்த படத்தோட மெயின் போர்ஷன் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி, மதுரை, அப்புறம் சேலம், அப்புறம் கொடைக்கானல், சென்னையில் வந்து கிளைமேக்ஸ் போர்ஷன் எடுத்தோம். அது மட்டுமே ஒரு 15 டேஸ் சென்னையில் ஷூட் பண்ணோம் நாங்கள். ஹாரர் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. மற்ற படங்களுக்கு இதுக்கு என்ன மெயின் டிஃப்ரென்ஸ்னா இதில் வந்து ரியலாகவே நாங்கள் வந்து அந்த பொண்ணை வந்து ஒரு இது மாதிரி நடிக்க வச்சுருக்கோம். எந்த ஒரு கிராஃபிக்ஸ் பண்ணாமல் ஒரிஜினல் மெத்தடில் நடிக்க வச்சுருக்கோம். நீங்கள் அந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். உங்களுக்கு படத்தோட மெயின் லொக்கேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் பூஜை பண்ணது வந்து சாத்தூர் கோயில்பட்டிக்கிட்ட பண்ணோம். அங்கேருந்து நாங்கள் திருநெல்வேலியில் ஒரு ஷெடியூல் பண்ணோம். தென் அதுக்கப்புறம் வந்து மதுரையில் பண்ணோம். அப்புறம் கொடைக்கானலில் சாங்ஸ் வந்து கொடைக்கானலில் ஷூட் பண்ணோம். தென் சென்னையில் வந்து ஒரு பெரிய கிளைமேக்ஸ் போர்ஷன் வந்து பெரிய லெவலில் ஒரு பில்டிங்கில் எடுத்து பண்ணோம். அது மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 12 டேஸ் கிட்ட பண்ணோம். கிளைமேக்ஸ் வந்து இந்த படத்தில் சம்வாட் நியூவாக இருக்கும் உங்களுக்கு. அதை விட இந்த படத்தில் ஹீரோயின் கூட அந்த வாய்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும். நாங்கள் அதுக்காக ரொம்ப மெனக்கெட்டு 2-3 வாய்ஸ் டப்பிங் வாய்ஸ் எடுத்து அதில் சூஸ் பண்ணி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வரணும்னு பண்ணியிருக்கோம். கிளைமேக்ஸ் வந்து பார்த்துட்டு படம் பார்த்துட்டு அபிராமி மெகாமால் ரிலீஸ் பண்ணுறாங்க. ரொம்ப நல்லாருக்குன்னு அப்ரிஷியேட் பண்ணாங்க. அவங்க அடுத்த படத்துக்கான வாய்ப்பும் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க.